வணக்கம் ஏங்களே இது மாலைமூசு தொலைக்காட்சி வழங்கும் பயாஸ்கோப் பைல்வான் வரபரப்பான விறுவிறுப்பான சுவையான சினிமா துணுக்குகளை நான் பைல்வான் ரங்கநாதன் தோத்து வழங்கி கொண்டிருக்கிறேன் பத்து வருடங்களாக தொடர்ந்து பீர் குடிக்கும் பின்னணி பாடை சூப்பர் சிங்கர் பிரகதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ சமீபத்தில் சமூக வலைதளங்களில் கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் அதில் முக்கியமான புகைப்படம் என்னென்னா பீர் குடிப்பது மாதிரியான ஃபோட்டோ ஃபோட்டோ வெளியிட்டு அவர் என்ன சொல்கிறார்னா நான் கடந்த பத்து வருடங்களாக பீர் குடித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு உடல் தெம்பாக இருக்கிறது எப்போதெல்லாம் நான் சோர்வாக இருக்கிறோம் அப்போல்லாம் பீர் குடிப்பேன் புத்துணர்ச்சி பெறுவேன் என்று சொல்கிறார் பிரகதி தயவு செஞ்சு இதை செய்தியை அடுத்ததுங்க பின்பற்றாதீங்க வடிவேலுக்கும் ஷங்கருக்கும் சமாதானம் செய்யும் தயாரிப்பாளர் யார் வடிவேல் இம்சையரசன் இருபத்தி நாலாம் புளிக்க இரண்டாம் பாகத்தில் நடிப்பதாக இருந்தது வடிவேலு இந்த படத்தை இயக்குனர் சங்கர் தன்னுடைய சொந்த பேனரில் தயாரித்து வந்தார் இடையில் டேரக்டருக்கும் வடிவேலுக்கும் பிடிக்கல ரொம்ப கோபப்பட்டார் இதனால் படப்பிடிப்பு தடைப்பட்டது அதுக்கப்புறம் திறந்து நடிக்க மாட்டேன் டேரக்டரை மாற்றுன்னு சொல்லிட்டாரு வடிவேலு பல கோடி செலவு செய்து விட்டேன் நீங்கள் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அது தார்மீக ஆதரவு இல்லை நான் நட்டமடைவேன் தயவு செஞ்சு நடிச்சிருக்கேன்னு சொன்னார் சங்கர் கேட்கவே இல்லை பஞ்சாயத்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போச்சு ரெட்டு கார்டு ஆகிப்போச்சு இப்போ கடந்த பல ஆண்டுகளாக நடிக்காமல் இருக்கிறார் இந்த ஒரே பிரச்சனைக்காக வடிவேலு பார்த்தாரு தயாரிப்பாளர் கல்வியாளர் ஐஸ்வரி கணேஷ் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு நடிகர் வடிவேலையும் இயக்குனர் இயக்குனர் தயாரிப்பாளர் சங்கரையும் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க இன்னும் சமாதான பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் முடிந்த நிலையில் இருக்கிறது வடிவேலு மீண்டும் இம்சை அரசின் இருபத்தி நாலாம் பிரிச்சே ரெண்டாம் பாதத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டார் இதற்கு சங்கரும் விட்டார் எனவே ஏழரை சனி ரெட்கார்டில் இருந்து மீண்டு வருகிறார் வடிவேலு மீண்டும் நாம் வடிவேலின் காமெடியை ரசிக்கலாம் சுவைக்கலாம் அதிக படங்களில் நடிக்கும் தமிழ் நடிகர் யார் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஆனால் தகவல் உண்மையானது இன்றைக்கு அதிக படங்களில் நடிக்க சம்மதித்து அட்வான்ஸ் வாங்கி போட்டு கொண்டிருக்கிறார் கோடிக்கணக்கில் விஜய் சேதுபதி காரணம் என்னென்னா அவருடைய நடிப்பு மாஸ்டர் படத்தின் மூலம் மிக பெரிதாகி விட்டது தெலுங்கில் இப்போ சமீபத்தில் ஒரு படம் நடித்தார் வில்லனா சூப்பர் ஹிட்டு அதனால் இப்போது தெலுங்கில் முன்னணி இடையில் அனைவரும் விஜய் சேதுபதி தான் வில்லனாக போடணும் விஜயசேவி தான் வில்லனாக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் வாங்கியதை விட சம்பளம் தெலுங்கில் ரெண்டு பங்கு மாட்டேன்னு சொல்லுவாரா ஏ கதாநாயகம் நடித்தானே காமெடியில் நடித்தானே வில்லன் நடித்தானே சம்பளம் தானே தமிழ் தெலுங்கு இப்போ தெலுங்கில் நடித்த சேதுபதி படம் தமிழையும் டப்பிங் ஆகும் இப்போதைக்கு சேதுபதி அட்வான்ஸ் வாங்கி போட்ட படங்களின் எண்ணிக்கை இருபத்தாறு இதன் மூலம் தமிழ் சினிமா வரலாற்றில் அதிக படங்களில் நடிக்கும் நடிகர் என்ற பெயரை பெறுகிறார் விஜய் சேதுபதி நல்லா இருக்கட்டும் நல்லா வரட்டும் ஏன்னா பச்சை தமிழன் பிறமொழி நடிகர்கள்லாம் வந்து இங்கே ஆக்கிரமித்து என்னெல்லாமோ இருக்காங்க நம்ம தமிழன் விஜய் சேதுபதி அதிகமான படங்கள் நடிக்கிறாரு சாதனை நடிகராக திகழ்கிறார் என்பது நாமளும் காலரை தூக்கி விட்டுக்கலாம் நடிகர் சூர்யாவுக்கு காயத்ரி ரவிராம் கடும் எதிர்ப்பு காயத்ரி ரயில்ராம் பிரபல டான்ஸ் மாஸ்டர் நடிகை லேட்டஸ்ட்டாக அவர் பாரதிய ஜனதாவின் பீரங்கி சமீபத்தில் நடிகர் சூர்யா அவர் அறிக்கை விட்டிருந்தார் அதில் என்ன சொல்லியிருந்தார்னா அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு கல்வியே ஆயுதம் எனவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று உரத்த குரலில் ஆதாரங்களோடு அறிக்கை வெளியிட்டிருந்தார் சூர்யா இது தமிழக அரசுக்கு ஆதரவானது அது மட்டும் இல்லை இந்திய தமிழக அரசு மட்டுமல்லாமல் அதிமுகவும் நீட் தேர்வை தான் இருக்கிறது அதில் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் சமீபத்தில் நீட் தேர்வு மாணவன் நீட் தேர்வுக்கு எம்பிபிஎஸ் படிக்க போகிற மாணவர்கள் தயாராக வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெளிவாக சொல்லிட்டார் ஏன்னா இந்த இடம் கண்டிப்பாக நீட் தேர்வு இருக்குது என்பது உறுதியாகிவிட்டது இது வேறு விஷயம் ஆனால் சூர்யாவினுடைய அறிக்கைக்கு பதில் அறிக்கையில் செம வாங்கி வாங்கியிருக்காரு காதிராமன் ஏங்க சூர்யா நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் சார் படிச்சீங்க நீங்கள் ஆங்கிலம் வழி கல்வி கற்றுத்தரும் தனியார் பள்ளியில் தானே படிச்சீங்க அரசு பள்ளிக்கூட்டத்தில் படித்தீங்க இல்லை அதுக்கப்புறம் தனியார் கல்லூரி லைலா கல்லூரியில் தான் படிச்சீங்க உங்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இந்த பொருடா விடுறீங்க ஏன் நீங்கள் முன்னேறலையா நட்சத்திர நடிகை ஆவலையா அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்காமையே நீங்கள் பெரிய ஆளாகிட்டீங்க சரி நான் கேட்குறேன் இந்த நீட் தேர்வின் மூலமாக கிராமப்புற மாணவர்கள் அதிகமாக அதிக எண்ணிக்கையில் இன்றைக்கி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து எம்பிபிஎஸ் படித்து கொண்டிருக்கிறார்கள் இது ஆதாரபூர்வமான சொல்கிறேன் நேரில் வந்து வாத உங்களுக்கு தயிர் இருக்கா ஆரம்பத்தில் நீட் தேர்வு வருவதற்கு முன்னால் ஐம்பது லட்சம் ஒரு கோடி என்று தனியார் மாணவ க தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் இருந்துச்சு பல லட்சம் கட்டித்தான் ஏழை மாணவர்கள் சொத்து ஏழை பாலைகள்லாம் சிலர் முடியாமல் போயிட்டாங்க நம்மளால் பணம் கட்ட முடியாதுன்னு பிந்தங்கி விட்டார்கள் பணம் தான் நீட் தேர்வுக்கு முன்னால் டாக்டர் ஆனார்கள் இப்போது நீட் தேர்வு வந்த பிறகு ஏழைப்பாளையகள் வர்மக்கோட்டு கீழே உள்ளவங்களாம் அரசு சொன்ன கட்டணத்தை கட்டி இன்னைக்கு மருத்துவர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பலர் மருத்துவர் ஆகிவிட்டார்கள் தமிழ்நாட்டில் தான் நீட் தேர்வு அதிகமான மாணவர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் பாஸ் ஆகியிருக்காங்கிற தகவலை நான் சொல்லலை மத்திய அரசே சொல்லியிருக்காங்க அப்படின்னு செம காட்டு காட்டிட்டார் இதுக்கும் கூடுதலாக போய் காய்த்திரம் என்ன சொல்கிறாங்கண்ணா நீங்கள் தான் அந்த அறிக்கையை எழுதுனீங்களா இல்லை மண்டபத்தில் யாருன்னா எழுதி கொடுத்ததை வாசிச்சிங்களா நீங்கள் பேசாமல் திமுகவில் சேர்ந்துருங்க திமுகவனுடைய கரை வெட்டியை கெட்டிக்கிங்க எதுக்கு நடிகர்னு சொல்கிறீங்க அரசியலுக்கு வாங்க ஏன்னா அரசியல் பேச ஆரம்பித்து விட்டீர்கள் என்று காரசாரமாக பால் சொல்லியிருக்கிறார் காயத்ரி ரகுராம் இதில் முக்கியமாக க பிஜேபியில் தலைவர் இருக்கார் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவங்களாம் சொல்லாத விஷயத்தை காயத்ரி ராம் வெட்ட வெளிச்சமாகவும் காரசராமாகவும் விமர்சிச்சிருக்கிறார் இதை காயத்ரி ராகமா ரகுராம பாராட்டுறதா இல்லை மற்றதாங்கிறது நமக்கு தெரியல நெட்டிக்கன் படம் இருபத்தைந்து கோடிக்கு விற்பனை நயன்தாராவுக்கு நல்ல நேரம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது நடிப்புலையும் பல கோடி சம்பளம் சமீபத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் சம்பளத்தை வைத்திருக்கார் அது மட்டுமில்லாமல் இப்போது அவர் நடித்து நடித்து வெளிவரவிருக்கிற படம் நெற்றிகண் இந்த படத்துக்கு தேட்டர்கள் இப்போ முடி அவசரமாக ஓடிஇட்டில் வெளிய வெளியாகுது ஓடிஇட்டில் நெற்றிகண்ணுக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார்கள் இந்த படத்தில் பார்வையற்ற பெண்ணாக நடித்திருக்கிறார் நயன்தாரா அது மட்டும் இல்லை இதுவரை நடித்த படங்களிலிருந்து வித்தியாசமான நடிப்பை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்கிறாரு நயன்தாரா அது மட்டும் இல்லை இந்த படத்தில் சண்டை காட்சிகளில் வேற பூந்து விளையாடி இருக்கிறார் நயன்தாரா என்று சொல்கிறார்கள் நெற்றிக்கண் இருபத்தஞ்சு கோடி நயன்தாராவுக்கு பணமலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது திருமணமாகியும் கவர்ச்சி குறையாத மடிப்பு அம்சா ஆரம்பத்தில் தமிழ் படத்தில் மடிப்பு அம்சரா அம்சாவாக கவர்ச்சி தான் அறியுமானார் விசித்ரா இல்லை குலுகுலு பேபி கேரள இறக்குமதி மடிப்பு வம்சா அதுக்கப்புறம் குணச்சித்திரை வேடங்கள் வில்லி வேடங்கள் கதாநாயகி என்று மலமளமன உயர்ந்தார் நட்சத்திர அந்தஸ்து வந்ததும் மடிப்பு வம்சா என்கிற விசித்ரா காதலரை திருமணம் செய்து கொண்டு திரு திருவனந்தபுரத்துலேயே செட்டில் ஆகிட்டார் ஆனால் திருமணத்துக்கு பின்னும் உடம்பை கட்டுக்குலையாமல் வைத்திருக்கிற ஒன்றிரண்டு நடிகைகளில் ஒருத்தர் விசித்ரா திருமணத்துக்கு பிறகும் அப்படியே ஜல்லிக்கட்டு காலம் மாதிரியே இருக்கிறாரு விசித்ரா மீண்டும் இப்போது இங்கே தமிழில் பல இயக்குநர்களை சந்தித்து வாய்ப்பு கேட்டு வருகிறார் விசித்ரா அது மட்டும் இல்லை தொலைக்காட்சி தொடர்களிலும் பல படங்களில் பல தொடர்களில் வெள்ளியாகவும் குணத்துறை விடங்களையும் ஏற்றி நடித்து வருகிறார் விசித்ரா படம் எடுக்கப் போனவர் கதாநாயகி ஆனார் இப்போது சின்னத்திரையில் பல தொடர்களில் முக்கிய எடுத்துக்கொண்டு போர் ரம்யா ராமகிருஷ்ணா மறுபடியும் சொல்கிறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் இல்லை ரம்யா ராமகிருஷ்ணா இவர்கிட்ட எப்படிங்க நீங்கள் நீங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு சார் நான் ஒரு கேமரா பைத்தியம் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா கேமரா வாங்கி கொடுத்துட்டாரு நான் பட்டப்படிப்பு படித்ததும் நல்ல ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு சொல்லி தான் நான் ட்ரை இருந்தேன் பல பத்திரிகைகளில் ஃப்ரீலான்சர் ஃபோட்டோகிராஃபராக வேலை பார்த்துட்டு இருந்தேன் முதல் முதலாக கே பாலச்சந்தர் படப்பிடிப்புக்கு போய் அங்கே ஒரு சின்னத்திரை நடிகரை ஃபோட்டோ எடுக்கிறது தான் போனேன் அப்போ தான் பாலச்சந்தர் சொல்கிறாரு என்னம்மா கேமரா தூக்கிட்டு வந்திருக்க நான் நடிக்க போகிறேன்னு நினச்சேன் நடிமா ஒரு நல்ல ஃபேஸ் கட் இருக்குது நல்ல குரல் வளம் இருக்குது நீ நடிகை ஆகலாம் என்று சொன்னார் கே பாலச்சந்தர் அவருடைய வாய்மூர்த்தம் இப்போது பல தொடர்களில் நடித்து கொண்டிருக்கிறேன் சமீபத்தில் இரண்டு படங்களுக்கும் கதாநாயக ஒப்பந்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார் ரம்யா ராமகிருஷ்ணா உங்களுக்கு விசேஷ ஆசை ஏதாவது உண்டா என்று ரம்யா ராமகிருஷ்ண்கிட்ட கேட்டதுக்கு நான் நல்லா கார் ஓட்டுவேன் பைக் ஓட்டுவேன் அதாவது கார் ஓட்டுவதற்கும் பைக் ஓட்டுவதற்கும் லைசன்ஸ் வச்சுருக்கேன் அடுத்தது ஹெவி லைசன்ஸ் எடுக்கணும் லாரி ஓட்டுணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஏன்னா அவ்வளோ பெரிய லாரியை ஒரு பெண்ணு ஓட்ட முடியுமான்னு நிறைய பேர் யோசிப்பாங்க நான் லாரி டிரைவர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார் ஐ சும்மா உலவாக்கு காரில் சுய இன்பம் அனுபவிப்பதை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட பின்னணி பாடை பின்னணி பாடையை சின்மை வீட்டு வாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டவர் ராதரவையை வந்துவார் என்று சவால் விட்டவர் சர்ச்சைகளை அடிக்கடி சிக்குபவர் சின்மை சமீபத்தில் அவர் இன்ஸ்டாகிராம் பேஜில் யாரும் செய்யாத ஒரு புதுமையை செஞ்சிருக்கார் யாரோ ஒரு ரசிகன் சின்மயிக்கு காரில் உட்காந்து சுயன்பம் செய்கிற ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கான் நம்ம சும்மா இருக்க வேண்டியது தானே அதை தூக்கி போட்டு போய் லூசு போயிலுன்னு சொல்கிற விட்டுவிட்டுது அந்த சுயன்பம் பெறுகிற வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்திருக்கிறார் சின்மை சின்மயி இது உங்களுக்கே நல்லா இருக்கா கேவலமாகல ஐஏஎஸ் அதிகாரியாக நடிக்கும் விஜய் ஆண்டனி கோடியில் ஒருவன் என்ற படத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக நடிக்கிறார் விஜய் ஆண்டனி இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அவருடைய மனைவி தான் திருமதி விஜய் ஆண்டனி ஆண்டனி ஆரம்ப காலத்தில் ஐஏஎஸ் பரீட்சைக்கு பயிற்சி பெற்று கொண்டிருந்தார்கள் அதாவது ஐஏஎஸ் தேர்வு எழுதுகிறதுக்கு மிகவும் பிரயத்தனப்படுத்தி படித்தாங்க ஆனால் பாஸ் ஆகலை அதுவரை விஷயம் அவங்க லட்சியமே ஹனி ரோஸ் அவங்க பேர் அவங்க ஐஏஎஸ் தான் என்னுடைய லட்சியம்னு சொல்லியிருந்தாங்க அவருடைய ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு கணவரை ஐஏஎஸ் அதிகாரியாக நடிக்க வைத்திருக்கிறார் திருமதி விஜய் ஆண்டனி மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்கோளமுடன்